ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை, கூப்பிடவில் அப்டேட் தான், வேறு எதுவும் இல்லை. கூப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கு, நம்ம லக்கி வந்து இன்னொரு ரெக்கு வச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கி வந்து ரெண்டு ரெக்குமே வச்சிருச்சு, தெரியும் பாருங்களா. இது ரெண்டு சிக்குமே நல்லா தான் இருக்குது, கொண்டையோட ரெண்டு சிக்கும் ரெண்டுமே பிளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. இது ரெண்டும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. லக்கியோட சிக்கு தான் ரெண்டும், லக்கியோட பேர் இது, இது கொண்டையோட பேர். இதோட எக்கை வந்து நான் ஒரு பிளாக் இருக்கு பாருங்க, பிளாக்கோட ரெண்டு சிக்குக்கும் வந்து இது தனியாக ஃபீட் பண்ணிச்சு எக்கு வச்சதும். தீனி சரியாக ஃபீட் பண்ணதுனால என்னம்னா எக் எடுத்து பிளாக்கோட எக் எடுத்து இதாக இருக்கு பாருங்க, அடல்ட் ஆகலன்னு சொன்னேன்ல, இது முட்டை விடுறேன் நினச்சா குந்தியாக இருந்துச்சு அந்த கொண்டை மாதிரியே. இதுக்கிட்ட வச்சுட்டேன், ரெண்டு முட்டையினே அடை குந்திருக்கு, ரெண்டும் மாறி மாறி குந்துது. கண்ணு இப்போ தான் தெரியுது பாருங்க, தெரியுதா, கண்ணு இப்போ தான் தெரியுது நான் அடல்ட் ஆகலை. கொண்டே கொடுத்து தான் ஆகணும், அது எக்கு வைக்காது. வந்து இது வந்து புது வரவு கிடையாது, பழைய வரவு தான். ஏற்கனவே வந்துச்சு அந்த கோயில்புறாவில், இது ஃபீமேல், இது அது முன்னாடி இந்த மேலு. இது வந்து ஜோடி ஏகத்தில் இருக்குது, நம்ம எல்லா புறம் இது கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மேலு எல்லாமே டெய்லியும் கூண்டுக்குள்ளே தான் குந்திருக்கோம், சாயந்தர நேரத்தில் பெயரும். இன்னைக்கு என்ன தெரியல, இங்கே அடைஞ்சிருக்கு சொல்ல முடியாது. நான் அந்த கொண்டையை பிரிச்சுட்டேன்னா கோயில் இது கூட சேர்ந்தாலும் சேர்ந்துடும். இப்போ கொண்டையோட இந்த கொண்டையோட பேர் தீனா. இது ரெண்டு எக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ அதோட பேர் போயிட்டு தீனா. இதுக்கு தான் பேர் பண்ணணும், இது வந்து பிளாக் கண்ணு, பிளாக் இது, இது மாற்று கண்ணோட சிக்கு தீனா, இது கொண்டையோட சிக்கு. இது ரெண்டுமே மேல் மாதிரி தான் தெரியுது, ரெண்டுமே நல்லா பெருசாக இருக்குது, இதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ரெண்டுமே மேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மேலாக இருக்கலாம், இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆனால் தெரியும் ரெண்டு மேலாக இல்லை இது ஃபீமேலான்னு. தீனா இந்த புதுசாக வந்துச்சு பாருங்க பிளாக்கு, இது வந்து வந்து ஒரு ஒரு வாரமாக வந்து மேய்ச்சலுக்கு ஃபோம்டண்டு அம்மா வீட்டுக்கிட்டே தான் பொறுக்கிட்டு இருந்துச்சு. நான் ரெண்டு நாளாக தீனி போடல, தீனி போட்டால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மேய்ச்சலுக்கு போயிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருக்கு, நல்ல சவுண்டு விட ஆரம்பிச்சிடும், பயந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து இந்த கோயில் புறா கூட பேர் பண்ணலாம். இப்போ வந்து மாத்துக்கண்ணோட வச்சுக்க அந்த மண்டையிலேயே கொப்பளம் மாதிரி இருந்துச்சு, இந்த கோழிக்கட்டு பேஸ்ட் வச்சு விட்ருக்கேன் அதுக்கு. மாத்துக்கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா வாயில் வந்துட்டு அதுக்கும் வச்சு விட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கமனில் ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சவுண்டாக பேசுங்க சவுண்டாக பேசுங்க. இதுக்கு மேலே நம்ம என் வாய்ஸ் சவுண்டு கிடையாது, அவ்வளோதான், கோச்சிக்காதீங்க. நான் சவுண்டு எவ்வளோ சவுண்டாக பேசினாலும் இதுதான் கேட்குது, என் வாய்ஸ் அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிக்கன் பறந்து கீழே இறங்கிருச்சு, கீழே இறங்கி மற்ற முறையெல்லாம் கொத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லக்கியோட பேர் இருக்குது பாருங்கள், போட்டு கொத்து ஊற்றுன்னு கீழே விழுந்துருச்சு ரெண்டும், போட்டு கொத்தி எடுத்து நாலாட்டி போட்டு மண்டையில் ரத்தம் வச்சுருக்கோம். அதுக்கு பாருங்கள் எதுக்க முடி தூக்கிட்டுருக்கோம் பாருங்க, லைட்டாக இன்னும் இப்படி கொத்தி எடுத்துச்சு. இது சரியாக ஃபீட் பண்ணுறது இல்லை, இப்போ இது ஃபீட் பண்ண மாட்டேங்குது, இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு. மாத்துக்கண்ணோட பேர் வந்து அங்கே அடைய போய்ட்டு அங்கே லைட்டாக அந்த வாயில் கொப்பளம் பண்ணியிருக்கோம், அதுக்கும் வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி. அம்மையா என்னான்னு தெரில, ஒருத்தர் கோப்பில் கொசு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு, எனக்கே தெரியல. அது வந்து கொசு வந்துச்சுன்னா அதிகமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குஞ்சுக்கு தான் பிரச்சனை, குஞ்சு முடி இல்லாமல் இருக்குமா, அது எங்கே பார்த்தாலும் வந்து கடித்து பார்த்தோம்னா கொப்பளம் கொப்பளமாக போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன கொசு பற்றி தான் வாங்கி வைக்கணும் கோப்பில், சுற்றியும் ஒரே சாக்கடை இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொசு பிரச்சனை அதிகமாக இருக்கும். எங்கள் சைடு அதிகமாக கொசு இல்லை, கொசு பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு. தண்ணி பக்கத்தில் எதுவும் தேங்கி நிற்காமல் பார்த்துங்க, கொசு மேக்ஸிமம் இருக்காது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.